நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த சிடியை வச்சு பாட்டு கேட்கக்கூடிய ஸ்பீக்கர் எப்படி பண்றது அப்படிங்கிற பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒயரிங்க்கு யூஸ் பண்ற இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப் எடுத்துவோங்க. அடுத்ததா நமக்கு இந்த மாதிரி காப்பர் காயில் தேவைப்படும். இந்த காப்பர் காயில் எங்க கிடைக்கும்னா, நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பழைய சிஎஃப்எல் பல்ப்ல உள்ள உடச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயில் இருக்கும், அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற ரிப்பேரான எலக்ட்ரானிக்ஸ் பொருள்ல உள்ள போர்டில் இருக்கும், அந்த போர்டில் இருந்தும் நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க புதுசாக கடையில் கூட வாங்கிக்கலாம். அடுத்ததா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் எடுத்துவோங்க. கவர் எடுத்துட்டு அதை நம்ம பிவிசி பைப்பை சுத்திலும் சுத்திட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் வச்சு அந்த முனியில மட்டும் ஒட்டிடுங்க. அடுத்ததாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய காப்பர் காயில் எடுத்துவோங்க. காயில் எடுத்துகிட்டு அதில் கரெக்டாக இந்த அளவு கனெக்ட் பண்ணி வெளியில் விட்டுருங்க. இந்த மாதிரி வெளியில் ஓப்பனில் விட்டுட்டு அதுக்கப்புறம் டெம்பரவரியாக இந்த மாதிரி ஒரு டேப் எடுத்துவோங்க. டேப் எடுத்துகிட்டு இந்த காயில் கீழே விழாத அளவுக்கு இந்த டேப் வச்சு சுற்றிடுங்க. அடுத்ததாக இந்த டேப்புக்கு இந்த பக்கம் காயில் ஒன்று மேலே ஒன்று ஏறாத அளவுக்கு சுற்றுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக 25 ரவுண்ட் சுற்றிட்டோம். சுற்றினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த காயில் நம்ம ஒட்டி வச்சிருக்கிற காயில் ஒன்றோடு ஒன்று விலகாமல் இருக்கிற இந்த காயில் மேலே மட்டும் நம்ம ஃபேக்யூக் அப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம போட்ட பேஸ்ட் நல்லா காஞ்சிட்டு இப்போ எடுத்ததான் இதுக்கு மேலே இன்னொரு ஒரு லேயர் அதே மாதிரி 25 சுற்றணும். இப்போ நம்ம ரெண்டாவது லைன்லையும் கரெக்டாக 25 ரவுண்ட் நம்ம சுற்றிட்டோம். இப்போ எடுத்ததான் அந்த ரவுண்டு விலகாமல் இருக்கிறக்காக அதை சுற்றிலும் இந்த மாதிரி ஃபேக்யூக் போட்டு ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேக்யூக் நல்லா சூப்பராக ஒட்டிட்டு இப்போ எடுத்ததான் நம்ம டெம்பரவரியாக ஒட்டின அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பேப்பரை இந்த மாதிரி வெளியே எழுத்தீங்கன்னா இந்த பிவிசி பைப்லேருந்து தனியாக வெளியே வந்துடும். அடுத்தது இந்த பிளாஸ்டிக் கவரையும் தனியாக எடுக்கணும். தனியாக எடுக்க இந்த காயில் இந்த மாதிரி பிடிச்சுவாங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி லைட் லைட்டாக திருக்குனிங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கவர் மட்டும் தனியாக இந்த மாதிரி கலந்து வந்துடும். அடுத்ததாக நம்ம சுற்றி வச்சுருக்கணும் இந்த காயிலோட ரெண்டு முனையும் கீழ் பகுதியில் இருக்க மாதிரி இந்த சிடி மேலே இந்த மாதிரி வச்சு ஃபேக்யூக் போட்டு நல்லா ஒட்டிடுங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஹீட் பண்ண கம்பியை எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு ஓட்டை, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டுவாங்க. இப்போ எடுத்த நம்ம ரெடி பண்ண காயிலோட ஒரு முனையை இந்த ஓட்டவிலோடு வெளியே விட்டு எடுத்துவாங்க. அதே மாதிரி அடுத்த முனையை இந்த ஓட்டவிலோடு வெளியே விட்டு எடுத்துவாங்க. இப்போ நம்ம ஒரு பகுதி ஃபுல்லாக நம்ம முடிச்சோம். இப்போ அடுத்ததான் இதே மாதிரி இன்னொரு ஒரு சிடி ஒன்று எடுத்துவாங்க. சிடி எடுத்துகிட்டு இந்த சிடியில் இருக்கிற இந்த மினுங்கிற பகுதி நமக்கு தேவையில்லை, அதனால் நம்ம இதை லைட்டாக நம்ம ஹீட் பண்ணனால போதும். இது தனியாக இது தனியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் பண்ணோம்னா இந்த லேயர் மட்டும் தனியாக வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி சைட்டில் பிடிச்சி உரசிட்டிங்கனாலே தனியாக வந்துடும். எதுக்காக நம்ம இந்த பகுதியை தனியாக பிரித்து எடுத்தோம்னா, இந்த பகுதி பார்த்திங்கன்னா வளையும் தன்மை உடையது, நமக்கு வந்து இந்த வளையும் தன்மை தேவைப்படுது, அதனால் நம்ம தனியாக பிரித்து எடுத்துருக்கோம். இப்போ அடுத்ததான் இந்த ஓட்டையை நம்ம பெருசாகணும். அதாவது இதில் ஒரு ரவுண்டு தெரியுது, அந்த அளவுக்கு நம்ம இந்த ஓட்டையை பெருசாகணும். இப்போ நமக்கு தேவையான ரவுண்டாக நம்ம வெட்டிட்டோம். இப்போ எடுத்தால் நமக்கு இந்த மாதிரி ஒரு காந்தம் தேவை. இந்த காந்தம் உங்கள் வீட்டில் பழைய பொருள் ஏதாவது இருந்தால் எடுத்துவாங்க, அப்படி இல்லைனா இரும்பு கடைகளில் கிடைக்கும், அதை நீங்கள் எடுத்துவாங்க. அடுத்தது அந்த காந்தத்தை எடுத்து இந்த மாதிரி கீழே வச்சுவாங்க. கீழே வச்சுட்டு நடுசில் ரவுண்டாக வெட்டின சீடு இந்த மாதிரி சென்டராக வச்சு ஒட்டிடுங்க. இப்போ நம்ம ஒட்டின அந்த காந்தம் நல்லா சூப்பராக ஒட்டிட்டு இப்போ அடுத்ததான் இந்த மாதிரி ரப்பர் டியூப் எடுத்துவாங்க. டியூப் எடுத்துகிட்டு அதை ஒரு சின்ன சின்னதாக ஒரு 4 துண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த காயில் செட்டப்பை கரெக்டாக அந்த காயில் இந்த ஹோலுக்குள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி மேலேருந்து கீழே இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ அடுத்ததான் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் ரப்பர் துண்டை இந்த மாதிரி பாதியாக மடக்கிக்கோங்க. மடக்கிக்கிட்டு இதுக்கு மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபேக்யூக் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சிடியோட ஒரு சைடில் அந்த ரெண்டு பசையும் கீழே மேலேயும் தொடுற மாதிரி இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 பக்கமும் நம்ம வெட்டின அந்த டியூப் துண்டுகளை நம்ம ஓட்டிட்டோம். அந்த டியூப் துண்டுகளை நம்ம எதுக்காக ஓட்டினோம்னா, ஸ்பீக்கரில் ஏதாவது ஓடுவோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் வரதுக்காக, ஒரு ஸ்ப்ரிங் செட்டப்காக இந்த மாதிரி நம்ம ஓட்டியிருக்கோம். இப்போ அடுத்ததான் இந்த மாதிரி லைட்டர் எடுத்துவாங்க. லைட்டர் எடுத்துகிட்டு இந்த காயிலோட ரெண்டு முனையிலையும் இந்த மாதிரி தீ வச்சு எரிச்சிருங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு ரெண்டு சின்ன ஒயர் எடுத்துவாங்க. ஒயர் எடுத்துகிட்டு அதை ரெண்டையும் இந்த காயில் கூட முறிக்கிருங்க. அடுத்ததாக இந்த ரெண்டு ஒயரையும் இந்த மாதிரி ஃபேக்யூக் வச்சு ஒட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இதுக்கு நம்மகிட்ட ஒரு சின்ன ஒரு ஆம்ப்ளிஃபயர் செட்டப் இருக்குது. இப்போ நம்ம இந்த மொபைலில் இந்த ஆம்ப்ளிஃபயர் கூட ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நம்ம தமிழ் ஜெயலரோட ஒரு பழைய வீடியோ இருக்குது, அதை நம்ம ப்ளே பண்ணிடலாம். ப்ளே பண்ணும்போது இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இவ்வளோ சவுண்ட் இங்கே வரைக்கும் கண்டிப்பாக கேட்கும். இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக கேட்குறதுக்காக கிட்ட கொண்டு போகிறேன். பார்த்தாலே தெரியும். அப்ப அந்த குறிச்சு அவங்க தெரியல.